வணக்கம், நான் பதீஸ்வரனன். இன்று என்னுடைய இந்த சீரீஸினுடைய 6வது எபிசோடில் சந்திக்கிறதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வந்து நான் மிக முக்கியமான விடயம் ஒன்று பற்றி கதைக்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனடியாக போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அதுக்கு பிறகு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கு நேரடியாகவே இந்த எபிசோடுக்குள்ளே போகிறேன். எங்களுக்கு வன்னியில் இருக்கேக்குள்ள எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய இன்னும் ஒரு சவால் வந்து இந்த கல்லர் தொழில். அங்கே வந்து கல்லர் வந்து பெரிய பெரிய கலவை எல்லாம் இல்லை, அங்கே வந்து சின்ன சின்ன கலவை, என்னாவது கோழி கல்லர் முதலாவது, ரெண்டாவது வந்து சைக்கிள் கல்லர். இது ரெண்டும் தான் பிஎம் எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. புதாதுக்கு நாங்கள் டவுனில் எங்கேயாவது போய் சைக்கிளை மறந்து பூட்டா விட்டுட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு, சைக்கிள் போய் அதோட கோழி, கோழி வந்து கோழிக்கு சரியான டிமாண்ட், கோழி வந்து கூட்டோடையே கலவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே இன்னொரு விதத்தை நான் சொல்லணும், இந்த இடத்துல அங்கே வந்து இயக்கத்தின் காவல்துறை பிரிவு இருந்தது. அவை வந்து அந்த சைக்கிளுக்கு நம்பர் பிளேட் வந்து தருவிடும், கிட்டத்தட்ட 5 ரூபாய் இதை கொடுத்தா நம்பர் பிளேட் தந்து அதை நாங்கள் முன்னுக்கு முன் பிரேக்குக்கு கீழே பிடிக்கிற இடத்துல பக்கத்தில் போட்டிட்டு தான் அந்த அதை தான் போகணும். இப்போ இடக்கடையெல்லாம் இப்போ வாகனங்கள் இங்கே போலீஸ் செக் பண்ணுற மாதிரி அந்த காவல்துறை வந்து சைக்கிள் நம்பர் பிளேட்லாம் செக் பண்ணி கலவு போன சைக்கிள்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ அந்த அங்கே வந்து அவையின் அந்த நீதி பிரிவு வந்து வேலை செய்து கொண்டு வந்தது. கல்லருன்னா நாங்கள் அங்கே தான் போய் அவையின் காவல்துறைக்கு தான் முறையிடணும். புதுக்குடியில் காவல்துறை பிரிவு இருந்தது. குழந்தையாச்சி கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் டேயில் ஒப்போசிட் சைடில் தான் இருந்தது. இப்போ நாங்கள் ஏதாவது கலவு போனால் அல்லது சைக்கிள் காணாமல் போனால் வந்து அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு நடந்த ஒரு எங்களோட பெரியம்மா வந்து நிறைய கோழி வளர்த்துவேன், அம்மாண்ட அக்காவை கோழி கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோழி வளர்த்துவேன். அப்போ அந்த கோழி கூடையில் நாங்கள் கேட்டினா அது பகல் திறந்து விட்ட காலமும் திறந்து விட்டால் அது போய் அங்கே எல்லாம் மேய்ஞ்சிட்டு இரவு வந்து கூட்டுக்குள்ளே வந்து சண்டைப்பாடில் வந்து அடைஞ்சிருக்கும். அப்போ அதை அடைச்சி விட்டது. ஒரு நாள் நாங்கள் படுத்த பிறகு விடியோ நிலையும் பார்க்குறோம், ஒற்று கோழியும் இல்லை, ஒரு சத்தமும் கேட்கல, ஒற்று கோழியும் காணலை. கலர் வந்து கலவரத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் வந்து எங்களோட வீட்டை ரேடியோவை சொல்லிட்டு போயிட்டாங்க, கலவரத்துன்னு போயிட்டாங்க இரவு. அதுக்கப்புறம் என்னோட ரேடியோ புதுசாக பிறகு வாங்கினது. அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் அந்த கல்லர் பிரச்சனைக்கு வந்து அங்கே முகம் கொடுத்தது. ஆனால் பிடிச்சிருவாங்க இந்த கோழி கல்லர்லாம் சில வேலை பிடிச்சிருவாங்க. பொண்ணை சந்தையில் தான் அந்த விற்கும், எங்கேயாவது இப்போ புதுக்குடியில் கலவெடுத்தால் எங்கேயாவது உடையார் கட்டு சரி, விஸ்வமலை சரி, இங்கே கச்சில மலை சரி, முள்ளியவலை சரி, அங்கே எங்கேயா சந்தையில் கொண்டு தான் விற்கணும். அப்போ விற்கல அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க கலவு போனால், சைக்கிளையும் பிடிச்சிருவாங்க கலவு போனால். அப்படி எல்லாம் அந்த இந்த கல்லட்ட பிரச்சனை இருந்தது. அதுக்குரிய தீர்வும் அங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்தது. ரேடியோ ஒன்றா அந்த நேரம் எங்கள்கிட்ட இருந்த 2 சேனல் தானே, அந்த நேரம் புலிகளின் குரல் ஒன்று கேட்போம், அல்லது ஐபிசி இன்டர்நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், அது வந்து ஷார்ட் வேயில் வரும். இப்போ எங்களுடைய அம்மா அப்பா வந்து 5 காலுக்கு வருவார், மார்னிங்கில் 5 காலுக்கு ஒரு நியூஸ் இருக்குது, அதுக்கு பிறகு ஈவினிங் 7:30 ஒரு நியூஸ் இருக்குது ஐபிசியில். ஸோ அந்த இதில் நாங்கள் வருவோம். அப்போ அந்த நேரம் ஜெகத் கஸ்பார்ன்னு சொல்லி ஒரு ஃபாதரால் தான் அதை வந்து தொகுத்து வழங்கி கொண்டு வந்தவர் அந்த ஐபிசியை. இப்போ நாங்கள் வந்து தவறாமல் ஒவ்வொரு நாளும் எங்களோட அம்மா அப்பா வந்து அதை கேட்குறபடியாக அவர் வந்தால் நான் தான் அதை ஷார்ட் வேயில் பிடிச்சி கொடுக்கணும் அந்த ரேடியோவை. அதை பிடிச்சி கொடுத்துட்டு காலமே விடிய உள்ளன அது 5:30, அப்புறம் இரவு 7 மணிக்கு வருவார், 7 மணிலேருந்து காய்ச்சிட்டு 7:30 பிறகு ஐபிசியை கேட்டுட்டு தான் அப்புறம் புள்ளியலிங்கல் கேட்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ அந்த நேரம் உண்மையில ஒரு உறவு பாலமாக வந்து இந்த ஐபிசி இருந்தது. அப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து தங்களை உறவினர்களை வந்து இந்த ஐபிசியால் தேடிவினோம், ஐபிசியில் வந்து சொல்லுவினோம் இந்த இந்த ஆட்கள் வந்து இன்னென்ன உறவினரை தேடினோம், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து அறிவிங்கன்னு சொல்லி ஐபிசி உறவு பாலமென்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி கூட அந்த நேரம் இருந்தது. உண்மையில் அந்த நேரம் இருக்கிற எஃப்எம் ஆலி அனௌன்சர்ஸ் மாதிரி அந்த நேரம் எங்களுக்கு வந்து ஜெகத் காஸ்பாரன் அந்த ஃபாதர் வந்து பெரிய ஃபேமஸ் அங்கே வன்னியில். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே பெரிய ப்ரொஜெக்டில் ஜெகத் காஸ்பார் எங்கேயாவது ஸ்பீச் பண்ண ஸ்பீச் எல்லாம் போட்டிருப்போம். நாங்கள் எல்லாம் வாய்ப்புலேருந்து பார்த்து கொண்டுருக்கிறது என்ன சொல்லிடுது, சின்ன படிகள் தான். ஸோ இதே நேரம் எங்களோட வந்து இந்த வன்னிக்குள்ளே நாங்கள் போகேக்குள்ளேயே எங்களுக்கு முன்னுக்கு வந்து கொக்குலாய் கொக்கு தொடுவாய் அங்கேருந்து இடம்பெயர்ந்தாக்கள் வந்து ஆல்ரெடி புதுக்குடியில் வந்து இருந்தவர். இப்போ நாங்கள் போய்க்க எங்களுடைய அயலவர்களாக வந்து இருந்தது வந்து அவர்கள் அவர்கள் கோபத்தோட வேலைந்து எப்படி இடமேந்தது. அவையெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து கனடாவில் அப்படி வெளிநாடு வன்னியிலேருந்தாங்க, நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில் இருக்கணும். ஸோ அங்கே அப்படி அப்போ எங்களுக்கு வந்து அப்போ அங்கே போயிருக்கல அவை தான் எங்களுக்கு நண்பர்கள் இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம், எங்களோட வீட்டை நாங்கள் இருந்த காணியை சுற்றி இருந்த குடும்பங்கள் எல்லாமே கொக்குலாயும் கொக்குத்தொடுவாயாக்கள் தான். நான் இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் அவையை போய் சந்திச்சிருக்கேன், இப்போ எல்லாம் போய் சவையை சந்திச்சிருக்கிறேன். சந்தித்து பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்துறது, இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி விளையாடினோம் என்று சொல்லி அந்த ஞாபகங்களை நாங்கள் இப்போ நினைவுபடுத்தி பார்க்குறது. அதில் இருக்கிற சில பேர் சேர்த்து ஊரில் சேர்த்துட்டினா, சில பேர் வந்து இந்த உயிரோடு இருக்கணும்.
ஸோ எங்களுக்கு வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூட லைஃப்பை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறக்குள்ளே எங்களுக்கு வந்து பள்ளிக்கூட லைஃப்பில் வந்து நிறைய இந்த கலாச்சார ரீதியான விடயங்கள் வந்து இருந்தது. இப்போ இப்போ சாதாரணமாக நீங்கள் எங்களோட பாடசாலையில் தைப்பொங்கல், சித்திரை வருஷ பிறப்பு, தீபாவளி இந்த மூன்று தான் பிரதானம். அங்கே அப்படி இல்லை, அங்கே வந்து இந்த மூன்று இருக்கும். இதை விட வந்து விடுதலை புலிகள்ன்ற நினைவு நாட்கள் இருக்கும். அங்கே வந்து கரும்புலிகள் நாள் என்று சொல்லி ஒரு நாள் இருக்குது. அதை விட மாவீரன் நாள், அதை விட இப்போ எங்களோட ஸ்கூலில் நடந்த கிறிஸ்து அரசர் திருவிழா விழா என்று சொல்லியிருக்கும், ஒளி விழா. ஸோ இதுகள் எல்லாம் அங்கே இருந்தது. அப்போக்கில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய எங்களோட கலாச்சார ரீதியான விடயங்களை பிரதிபலிக்கிறதுக்குரிய விடயங்கள் இந்த நாடகம். அப்போ நீ 5000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினவ என்ன ஸ்கூலில், அப்போ 5000 பேருக்கு முன்னுக்கு நாடகம் நடித்து போக முடியவில்லை. அசம்பிளி முடிய நாங்கள் நானும் இப்போ நான் எங்களோட டீமில் நான் ஒரு ட்ராமா டீமில் நான் இருந்தேனா எங்களோட கிளாஸுங்க ட்ராமா டீமில் நாங்கள் நாடகம் அது கூட பாட்டு பாடியிருக்கிறோம் நாங்கள். இப்போ நான் கொஞ்சம் பாட்டு பாடுவேன்ன்றதுனால இப்படியான நிகழ்ச்சி வரைக்கில் வந்து என்னை வந்து பாட்டு பாட சொல்லி கூப்பிட்டோம். அப்போ அந்த நேரம் சினிமா பாட்டுகள் பாடலாதானே, இப்போ இயக்கப்பாடு தான் பாடுறது. ஒரு இதுகளுக்கும் சின்னப்படியே நான் பாடுறது பாடினா அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் பாடைக்கில் வந்து நான் என்ன நல்ல ஞாபகம் ஸ்டேஜில் பாடிக்கொண்டு கேட்கல மறந்துட்டேன். ரெண்டாவது பந்தயம் மறந்துட்டேன். அப்புறம் முதலாவது பந்தியோடையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக என்ன ஃப்ரெண்ட்ஸ் மேல் என்னோடய நண்பர்கள் வந்து நக்கல் அடித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அப்படி தான் ஸ்கூல் லைஃப் ஸ்கூலில் உண்மையிலே பெண்களாக போயிட்டுது. ஆனால் அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அப்போக்கெல்லாம் நான் எட்டாம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்க வரைக்கில் தான் இப்போ புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையின் அதிபராக இருக்கிற வந்து அமிர்தநாதன் சார். அந்த அமிர்தநாதன் சார் வந்து எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக வரார். உண்மையில் நல்ல சேர்வார். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை வந்து முதல் முதலாக இந்த வடமாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான். இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கும் வந்து கொரோனா டைமில் வந்து பிள்ளைகள் வீட்டை இருந்தே படிக்கக்கூடிய இதை வந்து அவர் அப்போவே அவர் கொண்டுட்டார். இங்கே நொதர்ன் ப்ரொவின்ஸில் இதை இன்ஸ்டால் பண்ண முன்னுக்கே அவர் வந்து தன்னுடைய பாடசாலை ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையில் வந்து அதை அவர் நிறுவிட்டார். அவர் தன்னட்ட படித்த மாணவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்களோடு கதைச்சு அப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு முன் உதாரணமாக செயற்பட்டு வருகின்ற ஒரு ஆசிரியர் அவர் இப்போ அதிபராக இருக்கிறார். சரி, எனக்கு சரியான சந்தோஷம். அவரை நான் காண கிடைக்க இல்லை. இன்னும் அவரோட நான் ஃபேஸ்புக்கில் அவரோட சட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னும் நான் அவரோட நேர கதைக்க இல்லை. நான் இந்த வீடியோ பிறகு அவரோடைய கதைச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட போடுவேன். அந்த இது ஒரு நல்ல ஒரு ஞாபகம். அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டாக செய்தது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஸ்கூலில் இருக்கக்குள்ளே வந்து சோளம் பிடுங்க போகிறது களவா. இப்போ வந்து எங்களோட ஊர் குடிமையினருக்கு வெளியில் வந்து சேனை பயிற்சியை இருக்கும், அதாவது காடுகளை வெட்டி அதில் சோளம் கச்சான் இதெல்லாம் போடுறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, எங்களோட டீமர் 12th பேர் எல்லாம் சேர்ந்து சைக்கிளெல்லாம் போகிறது. சைக்கிளில் போய் களவா சோளம் பிடுங்குறது. ஒருக்கா போய்க்குள்ளே நாங்கள் புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயத்தானே கைவேலி பக்கம் போய்க்குள்ள காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து நாங்கள் போய் சோளம் பிடிங்கி கொண்டு கேட்கல. சோளத்தை காணிக்காரர் வந்து எங்களை பிடிச்சிட்டார். பிடிச்சா கையில் ஃபுல்லாக சோளம், ஒவ்வொரு தட்டையும் 2-3 சோளம் வச்சுருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து அழகுக்குள்ளறி சொல்லி அப்படி சோளம் பிடுங்க தான் வந்து நாங்கள். அப்புறம் அவரே வந்து எங்களுக்கு கொஞ்சம் சோளத்தை தந்து சோளம் அவிச்சிருந்து வந்து சாப்பிடுங்கடான்னு சொல்லி சாப்பிட்டு அனுப்பி விட்டது. அதே மாதிரி கச்சான், அங்கே வந்து ஃபேமஸானது வந்து கச்சான். எல்லாட்ட வீடுகளில் போய் நாங்கள் எங்களோட வீட்டில் கூட கொஞ்சம் பச்சை கச்சானை கொண்டு வந்து போட்டு விட்டால் அது முளைக்கும். வன்னி மண் வந்து அவ்வளோ ஒரு வளமான மண் உண்டு, நீங்கள் என்னத்தை போட்டாலும் முளைக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, கச்சானுக்கு போட்டு விட்டால் அது கச்சான் வளர்ந்து வந்த அப்புறம் மஞ்சள் பூ ஒன்று மேலே வரும். அந்த மஞ்சள் பூ வந்து நல்லா வந்ததுன்னு சொன்னால் தெரியும் கச்சான் வந்து கீழே முத்திட்டேன்னு சொல்லி பிடுங்கி நாங்கள் அவிச்சு சாப்பிட்றது கச்சான். அப்போ அந்த அது இருந்தது. மற்ற மரக்கறிகள் இந்த பூசணிக்காய், துபாய் பூசணிக்காய், நோங்கல் பூசணிக்காய் அதெல்லாம் நாங்கள் போட்டுவிட்டால் அது தண்டவாடலாம் முளைக்கும். வாழை எல்லாம் நாங்கள் வண்ணியில் நாங்களே போட்டு உற்பத்தி செய்கிறது ஒரு இதாக இருந்தது. அப்போ அப்படி ஒரு நாங்கள் சந்தோஷமான ஒரு தன்னிறைவு பொருளாதார வாழ்க்கை தான் உண்மையில் இருந்தோம். எங்களுக்கு வெளியில் எங்களுக்கு டெலிஃபோன் என்ன என்னென்னு தெரியாது, கரண்ட் என்ன என்னென்னு தெரியாது. ஒன்லி இந்த போஸ்ட் தபால் தான், தபால் கூட தான் கம்யூனிகேட் பண்ணுறது. மற்றபடி இந்த வானொலி தான் எங்களுடைய நண்பன். அதால் தான் நான் இந்த வானொலியோட வந்து ஒரு நெருக்கமான தொடர்பு எனக்கு இருக்குது. நான் எந்த நேரம் வானொலி கேட்டுக்கொண்டிருப்பேன். ஸோ இது சம்மந்தமான இன்னும் சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்குது. நான் சின்ன இப்போ நான் என்ன செய்கிறேன்னா சின்ன ஒரு சம்பவமாக தான் இந்த இதை சொல்லி சொல்லிக்கொண்டு போகிறேன். அப்போ தான் என்ன மாதிரியான எந்த வயசு ஆட்களுக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
இடம்பெயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி வெண்ணில் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர்கள் வந்து தங்களோட இதை ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி நான் சொல்லி கொண்டு போவேன். திருப்பி திருப்பி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறது தான், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்கோ. நாளைக்கு மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.